உடலும் மண்ணும் ஒண்ணு. மேபி கேட்கறதுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கலாம், என்னது மண்ணும் உடம்பும் ஒண்ணா அப்படின்னு. மேபி சித்த மருத்துவம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். இதெல்லாம் ஒரு விஷயம் அது ஆல்ரெடி தெரிஞ்சதா அப்படின்னு ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ இப்போது சித்த மருத்துவத்துலலாம் பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து மண்ணாக குறிப்பிடுவாங்க. இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்ற இது இருக்கும். ஆகாயம்ன்றது மனசு, மண்ணுன்றது உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேபி அதை பற்றி ஃபுல்லாக தெரியாதவங்க, சித்த மருத்துவத்தை பற்றி தெரியாதவங்களும் அது ஏதோ ஒரு ஒரு தத்துவம், அது வேற எங்கேயோ இருக்குது, அதை ஏதோ ரொம்ப யோசித்து பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டேஞ்சபிளான எக்ஸாம்பிளே வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இப்போது மண்ணை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம உடம்ப ட்ரீட் பண்ணோம். ஆக்சுவலி எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ இல்லை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ, ஆக்சுவலாக எல்லா மரபுலேயும் மண்ணுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்படின்னா மண்ணை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம உடம்பை ட்ரீட் பண்ணணும். ஆர்கானிக் அந்த மாதிரியான விஷயம்லாம் இப்போ சமீபத்தில் ஓரளவுக்கு அதை பற்றி எல்லாருக்குமான புரிதல் இருக்குது. ஸோ மண்ணில் கெமிக்கல்லாம் கொட்டக்கூடாது. மண்ணுனால் அதில் உயிர் பொருட்களை தான் கொட்டணும். அந்த மண்ணில் பல்லுயிர் பெருக்கம் நடக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதே விஷயந்தான் நம்ம உடம்புக்கும். நம்ம உடம்புலையும் பல்லுயிர் பெருக்கம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த பல்லுயிர் பெருக்கம் அப்படின்றது மண்ணில் நிறையா பேருக்கு தெரியும். நம்ம உடம்புல என்ன அப்படின்னா மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கட் மைக்ரோபயோம் அப்படின்றது ஒரு வேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ நம்ம உடம்பில் வாழக்கூடிய உயிரினங்கள், சொல்லப்போனால் நம்ம உடம்பில் மனித செல்கள் வெறும் 10% தான், 90% மற்ற உயிரினங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது சயின்டிஃபிக்லி பார்க்கும்போதுமே. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் சரியான இயற்கையில் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் அந்த மைக்ரோபயோம், ஸோ அதுங்க எப்போ உயிரோடு இருக்கும், அதுங்க எப்போ நல்லா பல்கி பெருகும் அப்படின்னா இயற்கையோட படைப்பு அதுங்கள்லாம். ஸோ இயற்கை கொடுத்த உணவுகளை நம்ம சாப்பிட்ற வரைக்கும் தான் அதுங்களும் நல்லா நம்ம உடம்புல நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுங்க ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நீங்கள் கட் மைக்ரோபயோம் வச்சு பாருங்கள், அது எப்படி உங்களுக்கு என்னென்ன வியாதிகள்லாம் தோணுமோ அந்தந்த வியாதிகள்லாம் போட்டு கட் மைக்ரோபயோம் அப்படின்னு கூட நீங்கள் அடித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் உண்டான தொடர்பு வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மைக்ரோபயோம் உடம்புல எப்போ இருக்கும்னா நம்ம கரெக்டான ஆர்கானிக்கான நேச்சுரலான உண்மையான பொருட்களை சாப்பிடும்போது. நம்ம கெமிக்கல் பொருட்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம வயிறை பயங்கரமாக பாதிக்கும், அது நம்ம கட் மைக்ரோபயோமை பாதிக்கும், அது நம்ம உடம்பில் எக்கச்சக்கமான நோய்களை கொண்டு வந்துவிடும். லிட்ரலி மண்ணில் இருக்கக்கூடிய நிறையா பாக்டீரியாஸ் நம்ம உடம்புலையும் இருக்குது. சொல்லுவாங்கள்ல அந்த விட்டமின் B12 கூட நிறையா இது சொல்லுவாங்க. என்னென்னா முன்னாடி வந்துட்டு நம்ம தண்ணின்றது ஓடை தண்ணி, கிணத்து தண்ணி, ஆத்து தண்ணின்னு அப்படி குடிச்சிட்டு இருந்தோம். நேச்சுரலாக குடிக்கும்போது யாருக்கும் விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம அதுலேருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டதால், நேச்சர்லேருந்து தள்ளி வந்துட்டதால ஒன்றா அசைவம் சாப்பிடணும் இல்லை சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதுவாக சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஈட் டர்ட் அப்படின்னு புக் இருக்குது. எஸ், அதே தான், மண்ணை தின்னு அப்படின்னு. இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மண்ணை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம் இப்போது நவீன காலத்தில். ஸோ அதுதான் இருக்கக்கூடிய நிறையா உடல் உபாதைகளுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றாரு. இதில் மண்ணோடு நம்மளை திரும்ப தொடர்பு படுத்துகிற மாதிரி என்ன நல்லா சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பல உயிரினங்கள் அது நம்ம உடம்புலையும் இருக்குது. எப்படி கெமிக்கலை தெளித்தோன்னா மண்ணு மலடாகி ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கெட்டு போயிடுமோ அதே தான் நமக்கும். நம்ம கண்ட கெமிக்கல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போட்டுட்டோன்னா நம்மளும் ஃபினிஷ் ஆயிடுவோம். ஸோ அது கண்ட கெமிக்கல் பொருட்கள் எதாவது இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக நிப்பாட்டணும். இயற்கை நமக்கு கொடுத்த பொருட்கள் அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சொல்லப்போனால் மேபி ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயங்களாக சாப்பிட்டாங்களோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டாலே போதும். அதுங்களே எந்த அளவு சாப்பிட்ணும் அப்படின்றது அவங்கவுங்களோட வாழ்க்கை முறை, அவங்கவுங்களோட சுச்சுவேஷன் அதை பொறுத்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக சாப்பிடுங்க, ஒரு நேச்சுரலான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வாங்க. ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.